ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ஸ்பெஷலான மசாலா எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ வாங்க அந்த கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறின உடனே நான் இன்றைக்கி ஒரு 3 பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இதை நல்லா எண்ணெயில் வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். இதை எந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. அதனுடைய கலர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற தண்டிக்கு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயிலேருந்து அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கணுங்கிறது கிடையாது. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நல்லா முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வேக வைக்கும் போதில் நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த முட்டை நல்லா கீரல் உள்ளாமல் இருக்கும். இதுவும் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடேறின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு நல்லா போகணும். இப்போ அடுத்ததாக ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழத்தை நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது மட்டும் இல்லை, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதனுடைய கலரை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் போடவும் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் இப்போ நம்ம கடைகளெல்லாம் செஞ்சாங்கன்னா இதை காட்டில் எண்ணெய் அதிகமாக ஊற்றுவாங்க. நம்ம ஆனால் வீட்டில் அதை மாதிரி ஊற்ற முடியாது. அதனால தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கலர் செம்மையாக இருக்குல்ல. இதை மாதிரி நல்லா சுருளை இதை மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்கிறோம் பாருங்கள். அதையும் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்தையும் விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி இந்த அளவு தான் நம்மளுக்கு ஊற்றணுங்கிறது கிடையாது, தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அதனுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பாருங்கள் இதை மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த முட்டையெல்லாம் இது கூட சேர்த்துக்கிடலாம். முட்டையில் நல்லா காரசாரமாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக அதை கீறி விட்டு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த மசாலா பிடிச்சி நம்மளுக்கு நல்லா வரும். முட்டை போட்டதுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ணணுங்கிறது கிடையாது, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த கிரேவி செம்மையாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான ஒரு காம்பினேஷனாகவே இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் செய்ய சொல்லித்தறி உங்கள் வீட்டில் கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க. Thank you.